நடிகர், இயக்குனர், ஒளிப்பதிவாளர் என திரையுலகில் பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்த ராஜசேகர் உடல்நலக்குறைவால் காலமானார். பலரும் அறிந்திராத அவரது மறுபக்கம் குறித்து விரிவாக பார்ப்போம். நடிகர் ராஜசேகர் என்றதும் நம் நினைவுக்கு வருவது இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடல்தான். ஆனால் அவர் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் என்பது பலரும் அறியாத ஒன்று. நண்பர் ராபர்ட்டுடன் இணைந்து 1979 வெளியான குடிசை படத்துக்கு ஒளிப்பதிவு செய்ததோடு தயாரிப்பு உள்ளிட்ட பல வேலைகளையும் சேர்ந்து பார்த்தார். தமிழ் திரைப்படங்களில் முதன் முறையாக ஸ்ட்ரீட் பாய்ஸ் என்கிற பாத்திரங்களை படைத்தவர் ராஜசேகர். மேலும் கல்லூரி மாணவர்களை ஹீரோவாக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டையே உருவாக்கியவர் அவர். மெகா ஹிட் படமான பாலைவனச்சோலை, சின்ன பூவே மெல்ல பேசு, மனசுக்குள் மத்தாப்பு ஆகிய படங்களை ராபர்ட்டுடன் இணைந்து இயக்கியவர் ராஜசேகர். இஸ்லாமியரான தாரா பேகத்தை காதலித்து திருமணம் செய்து கொண்ட ராஜசேகருக்கு குழந்தைகள் இல்லை. அந்த குறை தெரியாமல் பாசத்தோடு இறுதி மூச்சு வரை தன்னை பார்த்து கொண்டதாக கூறுகிறார் தாரா. நிறைய இங்கிலீஷ் நிறைய படிப்பாருங்க, நைட்டு பகல் நைட்டு பகல். இந்த புக்கை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சில நேரம் தகராறே வரும். இந்த புக்கை எடுத்தாருன்னா விடிய விடிய படிச்சுக்கிட்டே இருப்பார். என்னுடைய வாழ்க்கையில் அவர் வந்து சந்தோஷமாக தான் பேசியிருக்கிறார் தவிரங்க, இத்தனை வருஷம் வாழ்ந்ததில் ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து ஒரு துக்கமோ ஒரு கஷ்டமோ மனவேதனையோ இனி வரைக்கும் சொன்னது கிடையாது, எனக்கும் தெரியாது. ராஜசேகருடன் தான் நடித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் மாப்பிள்ளை சீரியலில் அவருக்கு மகளாக நடித்த டீனு. ரியலாகவே அவர் அப்பா மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னோடய இன்ட்ரோ சீனே சார் கூட தான். எனக்கு பயங்கரமாக கையெல்லாம் ரொம்ப சுவரிங்காக இருந்துச்சு. ஸோ என்னோடய க்ளோஸ்அப் வரும்போது சார் வந்து பக்கத்தில் இருந்துட்டு சொன்னாங்க, எதுவும் பயப்படாத, கரெக்டாக பண்ணிடலாம், அந்த மாதிரி என்னை கூல் பண்ணாங்க. சார் மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறதுக்கு இந்த வயசுலேயும் அவங்களுக்கு லேட் நைட் ஷூட் கூட எங்களுக்கு நடந்திருக்கு. நாங்களே டயர்ட் ஆகுவோம், சார் மட்டும் டயர்டே ஆக மாட்டாங்க, அப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் நின்றால் 1000 பேருக்கு நட்டமாகும் என்பதால் தன் கணவரின் மரணம் குறித்து யாருக்கும் தகவல் தெரிவிக்கவில்லை என்கிறார் ஒற்றை மனுஷியாக போராடிய தாரா. அதனால்தான் ஒரு சில இயக்குநர்கள் தவிர திரை ஆளுமைகள் யாரும் ராஜசேகரின் இறுதி நிகழ்விற்கு வரவில்லை. இருப்பினும் முதல் பாடலைப் போலவே சீரியல்கள் மூலமாக தன் ரசிகர்களுக்கு பல பொன்மாலை பொழுதுகளை கொடுத்த ராஜசேகர் தமிழ் சினிமாவில் ஒரு அன்சங் ஹீரோ. ராணி கார்த்திக், நியூஸ் 7 தமிழ்.